நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். அதுக்கு முதல் லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் பேங்க் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ஸ் அதில் வர கஸ்டமர் பேங்கர்ஸ் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பேங்கர்ஸ் ரைட்ஸ் அது மாதிரி கஸ்டமர் டியூட்டி கஸ்டமர் ரைட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் பார்த்தோம். அது பேங்க் சீக்ரசி மெயின்டெனன்ஸ் பேங்க் பேங்கிங் ஆக்ட் 1988 இதெல்லாம் பற்றியும் பார்த்து நாங்கள் டெர்மினேஷன் ஆஃப் பேங்க் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பற்றியும் பார்த்து நாங்கள் அதில் ஏதாவது கேட்கறதா இருந்தால் நான் கேட்க சொல்லி சொன்னேன். என்ற எக்ஸாம்பிள் இது ஏதாவது நீங்கள் கேட்கறதா இருந்தால் கேட்கறதா இருந்தால் இன்டர்வெட் பண்ணி கேட்கலாம். இல்லை நாங்கள் அடுத்த இந்த சப்ஜெக்டுக்கு போகலாம். இன்றைக்கு பார்க்குற சப்ஜெக்டுக்கு நீங்க கேட்கறதா இருந்தால் இடையில இன்டர் பண்ணி கேட்கலாம், பிரச்சனை இல்லை. சில நஞ்சம் சில சப்ஜெக்ட்ஸ் வந்து இலகுவாக இருக்கும். போன முறை பார்த்த சப்ஜெக்ட் சும்மானது நாங்கள் இதுவரையும் பார்த்தோம். அந்த கண்ட்ராக்ட் தான் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி கண்ட்ராக்டும் அதுவும் அவ்வளோ பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ரெண்டு மூணு தூரம் வாசிச்சா சரி, அதில் சிம்பிளாக வர்ற கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும் படித்த சப்ஜெக்ட்ஸ். இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிறது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்று சொன்னால் என்னென்று பார்ப்போம். இது வந்து இதை வந்து நீங்கள் வேறு இந்த சப்ஜெக்ட்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இதில் வந்து பார்க்கறது நாங்கள் ஆப்ரேஷனல் அஸ்பெக்ட் இல்லாமல் லீகல் லோ லோ சம்பந்தமாக இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரிலேட்டட் லோ சம்பந்தமானது என்ன விஷயங்கள் என்று பார்ப்போம். கொஞ்சம் பாக்கியக்குள்ள இதுல டக்கடா இதுல வந்து நான் சொன்னா இந்த கேஸ் ஸ்டடிஸ் வரும் சரிதானே. சில கோர்ட் கேஸுகளை உதாரணத்துக்கு போட்டிருக்கிறேன். அந்த கோர்ட் கேஸுகளை ஞாபகம் வச்சு கொண்டு போட்டால் நல்லதுன்னு சொன்னான் உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்ப நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன என்று பார்ப்போம். முதல் கைமாறத்தக்க சாதனங்கள் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். கைமாறத்தக்க சாதனங்கள் என்றால் என்னன்னு பார்க்க அதுக்கு ஒரு டெபினிஷன் உண்டு இருக்குது. இப்போ கைமாறத்தக்க என்ற சொல்லின் அர்த்தம் வந்து விநியோகத்தால் மாற்றத்தக்கதா பை டெலிவரி சரிதான். இப்போ கையால் கொடுக்க மாற்றத்தக்கது என்றது. மற்றது கருவி. கருவி என்ற இன்ஸ்ட்ருமெண்ட் என்ற சொல்லின் அர்த்தம் வந்து ஒரு நபரின் பெயரால் உரிமை உருவாக்கப்பட்டு எழுத்தினால் ஆக்கப்பட்ட ஆவணம். ஒரு பை பர்சன் உரிமை என்றது டைட்டில் கொண்டு உருவாக்கப்பட்டு எழுத்தினாலின் ரைட்டிங் ஒரு டாக்குமெண்ட் வந்து எழுத்தினால் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஆளை வந்து ஒரு உரிமையை உண்டு எழுத்தினால எழுதப்பட்டு உருவாக்கப்பட்ட ஆவணம் தான் கருவி இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்றது. மற்ற கைமாறத்தக்க நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொன்னால் என்ன வருகுது. ஆகவே கைமாறத்தக்க ஆவணம் என்பதன் பொருள் ஒருவரின் பெயரில் ஒரு உரிமையை உருவாக்கும் மற்றும் வழங்குவதன் மூலம் சுதந்திரமாக மாற்றக்கூடிய ஒரு எழுதப்பட்ட ஆவணம் சரிதானே. இப்போ வரைவிலக்கப்பட்ட ஆவணம் வரைவிலக்கணம் என்னென்று கேட்டால் உங்களுக்கு கைமாறத்தக்க சாதனம் என்றா என்னென்று கேட்டால் கருவி அல்லது சாதனங்கள் எழுதக்கூடிய இருக்க வேணும். ஒருவரின் பெயரில் ஒரு உரிமையை உருவாக்கும் சரிதான டைட்டில் உருவாக்கும் மற்றும் வழங்குவதன் மூலம் பை டெலிவரி மியர் டெலிவரி சொல்ற டெலிவரி இங்கிலீஷ் வேர்டு சொல்றேன் ஞாபகம் இருக்கட்டும் என்று மூலம் சுதந்திரமாக மாற்றக்கூடிய ஒரு எழுதப்பட்ட ஆவணம் சரிதான் கைமாறத்தக்க ஆவணம். ஒருவரின் பெயரில் ஒரு உரிமையை உருவாக்கும் மற்றும் வழங்குவதன் மூலம் சுதந்திரமாக மாற்றக்கூடிய எழுதப்பட்ட ஆவணம்
இப்ப பார்த்தோம்னு சொன்னா ஒரு கைமாறத்தக்க ஆவணம் என்பது ஒரு நபருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு உரித்துடைய ஒரு கடதாசு இல்லாத சாதனம் சரிதானே கைமாறத்தக்க ஆவணம் டாக்குமெண்ட் பத்தி நான் கேட்கிறேன் இது வந்து ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு தொகை கொடுக்கணும்னா அது ஒரு தொகைக்கு எழுதப்பட்டிருக்குது எழுதப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் ஒரு பேப்பர்ல எழுதப்பட்ட டாக்குமெண்ட் தான் கைமாறத்தக்க ஆவணம் இது ஒரு நபரிடமிருந்து இன்னொருவருக்கு விநியோகம் அல்லது புறக்குறிப்பிடுதல் என்டோஸ்மெண்ட் அல்லது இன்டோஸ்மெண்ட் சொல்றது மற்றும் விநியோகம் மூலம் மாற்றத்தக்கது ஒன்று எழுதப்பட்டு ஒரு ஆளுக்கு பை டெலிவரி சரிதானே விநியோகத்தால கொடுப்படுது அல்லது என்டோஸ் பண்ணி டெலிவர் பண்ணப்படுது சரிதானே கவனிச்சுக்கொள்ளணும் இதுல ஒன்று கைமாறத்தக்க ஆவணம்ன்றது ஒரு நபருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஒரு துடி ஒரு கடதாசில ஆவணம் வந்து இதை வந்து எழுதி ஒரு ஆளுக்கு டெலிவரி பண்றது கையால் எழுதி கொடுக்கறது இருக்குது அல்ல என்டோஸ் பண்ணி டெலிவர் பண்றது அப்ப மாற்றத்தக்கது அதுதான் கைமாறத்தக்க ஆவணத்தின்ட இதுக்குள்ள வருகிறது வேற விளக்கத்துக்கே வருது அனைத்து கைமாறத்தக்க ஆவணங்களும் வந்து எந்த சட்டத்துக்கு வருகிறது எங்கட மாற்றுண்டியல் கட்டளை சட்டம் 1927 மாற்றுண்டியல் கட்டளை சட்டம் இருக்குதானே அந்த மாற்றுண்டிய கட்டளை சட்டத்துக்குள்ளதான் நிர்வகிக்கப்படுகிறது இது வந்து 1882 ஆங்கிலேய மாற்றுண்டியல் கட்டளை சட்டத்தின் பிரதியீடு இது வந்து இங்க வந்து இந்த சட்டம் என்ன 1882 கொண்டு இங்கிலாந்துல கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தை வந்து கொப்பி பண்ணினதுதான் எங்கட இலங்கையின் மாற்றுண்டியல் கட்டளை சட்டம் அதுக்கு முன்னாடி 1881 இந்தியாவில கொண்டுறப்பட்டது 1882 தான் இந்தியா இங்கிலாந்துல கொண்டு இங்க கொப்பி பண்ணி 1927 அதன் பிரதியீடு தான் இலங்கையில கொண்டு வரப்பட்ட மாற்றுண்டியல் கட்டளை சட்டம் ஆங்கில வழக்கில் கொடுக்கப்பட்டுள்ளதின்படி கைமாறத்தக்க கருவியின் வரைவிலக்கணம் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது அப்ப அதுக்கு ஒரு உதாரண வழக்கு சொல்லப்பட்டிருக்கு கிரவுச் வேர்சஸ் கிரெடிட் கவுன்சி ஆஃப் இங்கிலாந்து 1873 வந்து கொடுக்கப்பட்ட ஒரு நீதிமன்ற தீர்ப்பின்படிதான் இந்த வரைவிலக்கணம் வருது எப்படி ஒரு கருவி என்பது ஒரு கருவி என்பது பணத்தை போல பரிமாற்றம் செய்யக்கூடிய நடைமுறை கொண்டதாகவும் ஒரு கருவி இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு கருவி என்பது பணத்தை போல பரிமாற்றம் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய நடைமுறை கொண்டதாகவும் விநியோகிப்பதன் மூலமாகவும் பை டெலிவரி விநியோகிப்பதன் மூலமாகவும் அதை வைத்திருப்பவரனால் வழக்கு தொடரக்கூடியதாகவும் இருந்தால் வைத்திருப்பவர் இந்த சொல்லு அங்கால் பின்னுக்கு வரப்போகுது வைத்திருப்பவர்ன்றது ஹோல்டர் என்று சொல்றது அதை வச்சிருக்கிறாள் அந்த டாக்குமெண்ட் வச்சிருக்கிறாள வழக்கு தொடரக்கூடியதாக இருக்கணும் யாருக்கு எதிராக தனக்கு முந்தைய கட்சிக்காரருக்கு எதிராக வழக்கு தொடரக்கூடியதாக இருந்தால் அது கைமாறத்தக்க கருவி என்ற பெயருக்கு உடையதாகிறது என்ன சொல்லப்படுது மேலும் அதில் உள்ள உரித்து ஒரு மதிப்பிற்காகவும் நன்னம்பிக்கையுடனும் அதை அடுத்தவரிடமும் அதை எடுத்தவரிடமும் செல்லும் இப்ப இதுல வந்து பார்த்தோம் என்று சொன்னால் இப்ப இந்த ஒரு கருவி வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கருவி வந்து பணத்தை போல பரிமாற்றம் செய்யக்கூடிய நடைமுறை கொண்டதாகவும் விநியோகிப்பதன் மூலமாகவும் சரிதானே விநியோகம் பை டெலிவரி மூலமாகவும் அதை வைத்திருப்பவர்னால் வழக்கு தொடரக்கூடியதாகவும் இருந்தால் அது கைமாறத்தக்க கருவி என்ற பெயருக்கு உரிமை உடையதாகிறது அத்தோட அந்த அதில் உள்ள உரித்து அதாவது டைட்டில்னு சொல்றது உரித்து ஒரு மதிப்புக்காகவும் நன்னம்பிக்கையுடனும் குட் ஃபைத் அதை எடுத்தவரிடம் சொல்லுவோம் யார்கிட்ட போகுதோ அந்த அதுல இருக்கிற உரித்து வந்து அந்த அந்த ஆவணம் யார்கிட்ட போகுதோ அவருக்கு போகுது சரிதானே அதைத்தான் சொல்லுது அந்த அதுல உரித்து வந்து ஒரு மதிப்புக்காகவும் தன்னம்பிக்கையுடனும் அதை எடுத்தவரிடமும் செல்லும் இதுதான் இந்த வழக்கின்படி இந்த கிரவுச் வெர்சஸ் கிரெடிட் கவுன்சில் ஆஃப் இங்கிலாந்து 1873 கொடுத்த தீர்ப்பளிக்கப்பட்டதின் படி வரைவிலக்கணம் வருகுது கைமாறத்தக்க கருவிக்கு திரும்ப நான் சொல்றேன் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன் எனக்கு தெரியும் படிக்க நேரம் இல்லாட்டி சொல்றதால கேட்டு இருந்தாலும் ஞாபகம் வரும் ஒரு கருவி என்பது பணத்தை போல பரிமாற்றம் செய்யக்கூடிய நடைமுறை கொண்டதாகவும் விநியோகிப்பதன் மூலமாகவும் அதை
வைத்திருப்பவரினால் வழக்கு தொடரக்கூடியதாகவும் இருந்தால் அது கைமாறத்தக்க கருவி என்ற பெயருக்கு உரிமை உடையதாகிறது. மேலும் அதில் உள்ள உரித்து ஒரு மதிப்பிற்காகவும் நன்னம்பிக்கையுடனும் அதை எடுத்தவரிடமும் செல்லும். எடுத்தவர் என்றா அதை இன்னொரு போயிருக்கலாம், அல்லது எடுத்தாலும் அவருக்கும் போகும். மதிப்புக்காகவும் நன்னம்பிக்கை எடுத்திடம் செல்லும். மேலே உள்ள நீதி வரையறையிலிருந்து பின்பெறுபவை கைமாறத்தக்க கருவியின் அத்தியாவசிய அம்சங்கள் என்பதை காணலாம். ஜட்மெண்ட்ல இருந்து பின்வரும் விஷயங்கள் வருகுதென்று சொல்லப்படுகிறது. கைமாறத்தக்க கருவியில் உள்ள இயல்பு மற்றும் உரிமைகள் தனித்து வளங்கள் மூலமாகவோ அல்லது வளங்கள் மற்றும் புறக்குறிப்பு மூலமாகவோ செல்கின்றன. மாற்றம் செய்யப்படுவதற்கான மேலதிக சான்றுகள் தேவையில்லை. இந்த கைமாறத்தக்க கருவியில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதில் உள்ள இயல்பு வந்து அதுட நேச்சர் வந்து என்னண்டா அந்த உரிமைகள் அதில் இருக்கிற உரிமை அந்த கருவியிலே உரிமை வந்து எப்படி போகுதுண்டா தனித்து வளங்கள் மூலம் அதாவது டெலிவரி பை டெலிவரி அல்லது புறக்குறிப்பு என்டோஸ்மெண்ட் அல்ல சில இந்த வசனங்களை பயன்படுத்தி என்டோஸ்மெண்ட் புறக்குறிப்பு மற்றும் வளங்கள் ரெண்டு வசனமா இருக்கு. ஒன்று பை டெலிவரி அல்லது என்டோஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி மூலமாகவோ செல்கின்றன. என்ன போகுது இயல்பு மற்றும் உரிமைகள் அந்த கருவியிலேயே இயல்பு உரிமை போகிறது. இரண்டாவது கருவியை வைத்திருப்பவர் தனது சொந்த பெயரில் வழக்கு தொடரலாம். யார்கிட்ட அந்த டாக்குமெண்ட் இருக்குதோ இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் வந்து வழக்கு தன் பேர்ல வழக்கு போடலாம். தன் பேர்லேயே வழக்கு யாருக்கு முன்ன உள்ள கட்சிக்காரருக்கு எதிராக வழக்கு தொடர முடியும். மூன்றாவது கருவியை பொறுத்தவரை கடனாளிக்கு அதனை செலுத்த வேண்டிய கடனாளி என்று செலுத்த வேண்டிய நபர் எந்த அறிவிப்பும் வழங்கப்பட வேண்டியதில்லை. அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதுக்கு கடனாளிக்கு அந்த கொடுக்க வேண்டியவருக்கு வழங்க வேண்டிய அறிவிப்பும் வழங்க வேண்டியதில்லைன்னு சொல்லப்படுகிறது. நாலாவது கருவிக்கு மதிபலன் வழங்கப்பட்டுள்ளதாக கருதப்பட்டதாவது கன்சிடரேஷன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கன்சிடரேஷன் வழங்க அதுக்கு வந்து யாரோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எழுதிக்குள்ளே அதுக்கு ஒரு கன்சிடரேஷன் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளதாக தான் கருதப்படுகிறது. அஞ்சாவது கைமாறத்தக்க சாதனம் சுதந்திரமாக தடையின்றி மாற்றப்படுகிறது வித்தவுட் எனி வசனம் சொல்லப்படுகிறது ஃப்ரீ ஆஃப் ஈக்விட்டிஸ் என்று சொல்லப்படுது. ஃப்ரீ ஆஃப் ஈக்விட்டிஸ் இந்த வித தடையின்றி சுதந்திரமாக மாற்றப்படுகிறது. அதாவது மாற்றுபவரின் உரித்தில் குறைபாடு இருப்பினும் மாற்றுபவரின் உரித்தில் குறைபாடு இருப்பினும் ஒரு பரிமாற்றதாரர் கருவிக்கு ஒரு நல்ல உரித்தை பெறுகிறார். சரிதானே? அதாவது கைமாறத்தக்க சாதனம் சுதந்திரமாக தடையின்றி மாற்றப்படுகிறது. அதுல என்ன நடக்குது? மாற்றுபவர் அதாவது மாற்றி கொடுக்கிறவர்ன்ற உரித்தில டைட்டில குறைபாடு இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்றவர் அதாவது பரிமாற்றதாரர் அந்த கருவிக்கு ஒரு நல்ல உரித்தை பெறுகிறார். எவ்வாறாயினும் நன்னம்பிக்கையுடனும் பெறுமதிக்காகவும் இந்த கருவியை மாற்றி பெற்ற ஒருவரே இந்த சலுகையை அனுபவிப்பார். பேங்க் இதுல வந்து இதை படிப்போம். அடுத்த சப்ஜெக்ட் வரும் செக்ஸை பற்றி நாங்க அடுத்த கிளம்ப படிக்க வைக்கையும் இந்த சொல்லுகள் கட்டாயம் நீங்க பாவிச்சு கொள்ளுங்க. நன்னம்பிக்கை சரி, குட் ஃபெய்த், பெறுமதிக்காகவும் வேல்யூ பெற்றுக்கொண்டா இந்த சொல்லுகள் வந்து. அப்ப எவ்வாறாயினும் நன்னம்பிக்கையுடனும் பெறுமதிக்காகவும் இந்த கருவியை மாற்றி பெற்ற ஒருவரை இந்த சலுகையை அனுபவிப்பார். களவெடுத்திருந்தா சில நேரம் இந்த உரிமை வந்து வராது. என்றா களவெடுத்தால் களவெடுத்து இன்னொரு கொடுத்தால் ஒருத்தர்கிட்ட இருந்து எடுக்காமல் களவெடுத்திருந்தா அந்த கள உரிமை தான் மற்ற ஆளுக்கு போகும். அப்ப அவருக்கு நல்ல உரித்து வராது. பாபம் கைமாறத்துக்கு சாதனம் சுதந்திரமாக தடையின்றி மாற்றப்படுறது. அதாவது மாற்றுவர் உரித்தில் குறைபாடு இருப்பினும் அதான் சொல்ற குறிப்பு இருப்பினும் ஒரு பரிமாற்றதாரர் கருவிக்கு ஒரு நல்ல உரித்தை பெறுகிறார். எவ்வாறாயினும் நன்னம்பிக்கையுடனும் பெறுமதிக்காகவும் இந்த கருவியை மாற்றி பெற்ற இருவரே இந்த சலுகையை அனுபவிப்பார். பொது சட்ட விதிப்படி தன்னிடம் உள்ளதை விட சிறந்த உரித்தை யாராலும் மாற்ற முடியாது. ஆயினும் பெறுமதிக்காகவும் நன்னம்பிக்கையுடனும் கைமாறத்தக்க கருவியை எடுத்த நபர் அதற்கு நல்ல உரித்தை பெறுகிறார். சரிதானே? அப்ப கொமன் லோவின் படி என்னென்றால் த
தன்னிடம் உள்ளதை விட சிறந்த உருத்தை யாராலையும் மாற்ற முடியாது. இப்ப என்னட்ட இருக்கிற இந்த உருத்தை தான் நான் மற்றவர்களுக்கு மாற்றி கொடுக்கலும், இதை விட சிறந்த நான் கொடுக்க இயலாது. நான் களவெடுத்து வச்சிருந்தால் அந்த மாற்றி நான் கொடுக்க போனால் என்னட்ட இந்த கள உரிமைத்தான் நான் மற்றவர்களுக்கு மாற்றி கொடுக்க போறேன். ஆனா அவருக்கு தெரியாது, பெற்றுக்கொள்றது தெரியாது, நான் களவெடுத்ததான் கொடுக்கறேன் சொல்லி அவர் பெருமதிக்கு நன்மை நன்மதிக்கையுடன் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்ளாலும் இந்த உருத்துக்குள்ள களவண்ட உருத்து இருக்கலாம், இருக்கும், இருக்கலாமில் இருக்கும். ஆயினும் பெருமதிக்காக நன்னம்பிக்கையுடன் கைமாறத்தக்க கருவியை எடுத்த நபர் அதற்கொரு நல்ல உருத்தை பெறுகிறார் என்று சொல்லி வருகிறது. அவருக்கு தெரியாம, அவர் இந்த களவண்டதை தெரியாம வச்சுக்கொள்ளிக்க அவருக்கு நல்ல உறுதி இருக்குது. இப்ப இதன்படி இந்த டெபினிஷன்ஸ் வந்து இதில் சில நேரம் பார்த்து சிலதில் உங்களோட மல்டிபிள் அந்த நாலேஜ் கேள்வி மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி அதுலேயும் கிளைம் வருது, சில இடத்துலையும் கேள்விக்கு பார்த்தேன். இந்த கோர்ட் கேஸ்ல இருந்து சொல்லப்பட்டது கைமாறத்த கோர்ட் கேஸ்ல இருந்து டெபினிஷன்ஸ் வந்து அதில் முக்கியமா இருக்க வேண்டிய அம்சங்கள் கைமாறத்தக்க சாதனங்களுக்கு கைமாறத்தக்க கருவியில் உள்ள இயல்பு மற்றும் உரிமைகள் தனித்து வளங்கள் மூலமோ அல்லது வளங்கள் மற்றும் புறக்குறிப்பு மூலமோ செல்கின்றன, அதை விட வேறு சான்றுகள் தேவை இல்லை. கருவியை வைத்திருப்பவர் தனது சொந்த பேரிலே வழக்கு தொடரலாம். இரண்டாவது, மூன்றாவது, கருவியை பொறுத்தவரை கடனாளி அதாவது அதை செலுத்த வேண்டிய நபர் எந்த அறிவிப்பும் வழங்கப்பட வேண்டியதில்லை. நாலாவது, கருவிக்கு மதிபலன் வழங்கப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது, கன்சிடரேஷன், மதிபலன் அல்லது செய்பலன் எவ்வளவு வசனம் சொல்லி அதை இங்கிலீஷையும் போட்டு விடணும். அஞ்சாவது, கைமாறத்தக்க சாதனம் சுதந்திரமாக தடையின்றி மாற்றப்படுகிறது, அதாவது மாற்றுபவரின் உரித்தில் குறைபாடு இருப்பினும் பரிமாற்றதாரர் கருவிக்கு நல்ல உரத்தை பெறுகிறார். எவ்வாறாயினும் நன்னம்பிக்கையுடனும் பெருமதிக்காகவும் இந்த கருவியை மாற்றி பெற்ற ஒருவரே இந்த சலுகையை அனுபவிப்பார் என்று சொல்லி வழக்கில் இருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள். இது காமன் லோவில் உள்ளதை பார்த்து நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறத விட சிறந்த உரத்தை இன்னொராளுக்கு மாற்ற இயலாது. இருந்தாலும் இந்த அதாவது கைமாறத்தக்க சாதனங்களுக்குள்ள என்ன வருது, பெருமதிக்காக நம்பிக்கையுடன் மாற்றிக்குள்ள கருவியை எடுத்து நபர்களுக்கு நல்ல உரத்தை பெறுகிறார் என்று வருகிறது. இப்ப அடுத்தது 1927 ஆண்டின் 25 இலக்கம் மாற்றுண்டியல் கட்டளை சட்டம், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஓர்டினன்ஸ் நம்பர் 25, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஓர்டினன்ஸ். சில இடங்களில் பில் என்று சொல்லிடணும், சில கட்டளை என்று சொல்லிவிடும். அப்படி வந்தாலும் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஓர்டினன்ஸ் தான் கதைக்கிறது. இந்த சரியாக டிரான்ஸ்லேட் பண்ணிக்கல வேற மாதிரி வரும். ரைட், இந்த சட்டம் 1800 பார்த்த மாதிரி 1882 ஆண்டின் ஆங்கில மாற்றுண்டியல் கட்டளை சட்டத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்த சட்டத்துக்கு 1956 மற்றும் 1961 ஆண்டுகளில் பிரிவுகள் 14, 35, 60, 76 மற்றும் 77 என்பவற்றுக்கு திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இலங்கையிலையும் வந்து இந்த சட்டம் 1927 ஆண்டு இந்த சட்டம் உருவாக்கப்பட்டாலும் பிறகு 56 ஆண்டும் 61 ஆண்டும் திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. சில பிரிவுகளுக்கு 14, 35, 60, 76, 77 செய்யப்பட்டிருக்கு. என்ன திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த குறுக்குக்கோள்கள் காசோலையில் குறுக்குக்கோடுகள் தொடர்பான பிரிவு 76, அது கைமாறத்தகாதது குறுக்குக்கோடுகள் நாட் நெகோசியபிள் க்ராசிங்ஸ், மற்றது குறுக்குக்கோடுகள் இல்லாமல் கைமாறத்தகாதது சரிதானே க்ராசிங் கோட். அடுத்த கிழமை பார்ப்போம் க்ரோசிங்ஸை பற்றி. க்ரோசிங் அந்த க்ரோசிங் லைன்ஸ் இல்லாமலே நாட் நெகோசியபிள் என்று போடுறது, மற்றும் இரண்டு குறுக்கு கோடுகளை கைமாறத்தக என்ற சொற்களை சேர்த்தோ சேர்க்காமலோ இட திருத்தப்பட்டது. இந்த பிரிவு 5 திருத்தப்பட்டதுக்கு இந்த 1956-61 ஆண்டு செய்யப்பட்ட இந்த பிரிவு செய்யப்பட்டது. அதில் 76 செக்ஷனின் படி பிரிவு 76 தான் இந்த க்ரோசிங்களை பற்றி திருத்தப்பட்டிருக்க, கைமாறத்தகாதது குறுக்கு கோடுகள் பற்றி திருத்தம் செய்திருக்கு பிரிவு 5. இனி பாப்பம் இதுலையும் கொஞ்சம் நீங்க ஞாபகம் பார்த்துட்டு கேள்வி கிடந்தது இந்த மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி ஒன்றுல பின்வரும் ஆவணங்களில் இது கைமாறத்தக்க கருவி அல்ல என்று சொல்லி கேட்டது. இப்ப நாலு ஏதோ போட்டுருக்க அப்படியா பார்த்துட்டு கிடந்த உங்களுக்கு இது இதுன்னு தெரிய வேணும். ரெண்டு உதாரணத்துக்கு தந்ததை போட்டிருக்கணும். இதுல கைமாறத்தக்க கருவிகள் உதாரணம் அதாவது நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அதாவது மாற்றுண்டியர்கள் வந்து கைமாறத்தக்க கருவிகள், காசோலைகள் கைமாறத்தக்கவை, வாக்குறுதி பத்திரங்கள் ப்ரோமிசரி நோட்ஸ் கைமாறத்தக்கவை, வங்கி உண்டியல்கள் பேங்க் டிராப்ட்ஸ்
கைமாறத்தக்கது. பங்கிலாப பத்திரங்கள், பங்கிலாப பத்திரங்கள் சொல்லுவாங்க, டிவிடெண்ட் வாரன்ஸ்னு சொல்லுவோம் தானே, பங்கிலாப பத்திரங்களும் கைமாறத்தக்கவை. காவிக்கான கடன் பத்திரங்கள், வேற டிபெஞ்சர்ஸ் இருக்குது, வேற டிபெஞ்சர்ஸும் கைமாறத்தக்கது. திரை சேரி உண்டியல்கள், ட்ரெஷரி பில்ஸ், கைமாறத்தக்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு கைமாறத்தக்க கருவிகள் எது எதுன்னு பார்க்கணும். பில், மாட்டுண்டியல்கள், வாக்குறுதி பத்திரங்கள், வங்கி உண்டியல்கள், பங்கிலாப பத்திரங்கள், காவிக்கான கடன் பத்திரங்கள், மற்றது திரை சேரி உண்டியல்கள். இந்த ஏழும் வந்து கைமாறத்தக்க கருவிக்கான உதாரணங்கள் தரப்பட்டு இருக்குது. அதே போல கைமாறத்தகாத கருவிக்கான உதாரணங்கள், கைமாறத்தகாதது, நாட் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நாட் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல என்ன தரப்பட்டிருக்குன்னு சொன்னால், பணக்கட்டல் என்றது மணி ஓர்டர்ஸ், மற்றது போஸ்டல் ஓர்டர்ஸ். இது ரெண்டும் வந்து போஸ்ட் ஆஃபீஸால் கொடுபடுறது. இதுகள் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து மணி ஓர்டர், போஸ்ட் ஓர்டர்ஸ் வந்து இப்போ அவ்வளவு பெருசா இல்லாட்டியும் இன்னும் சில இடங்கள்ல இந்த மணி போஸ்டல் ஓர்டர் இப்ப அனைக்கும் கொடுக்குறே இல்லை, மணி ஓர்டர்ஸ் இன்னும் இருக்குது. இப்போ மணி ஓர்டர்ஸ் இன்னும் கூட இந்த பேங்க்கள் இல்லாத, இன்னும் கிராமப்புறங்களுக்கு அனுப்புறதுக்கு பேங்க் பழக்கம் இல்லாத ஆக்கள் இன்னும் இருக்கு. அவைக்கு மணி போஸ்ட் ஆஃபீஸில் போய் காசை கட்டி ஒரு சின்ன கமிஷன் கொடுத்தா அடிச்சு தருவீன, ஒரு இது ஒன்று போஸ்ட் ஆஃபீஸில் அதை கொண்டு தவாலை அனுப்பி விட்டா அதை கொண்டு போய் அந்த பெற்றுக்கொண்டு வர அந்த போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்க காசை வேண்டது. இப்போதான் பணக்கட்டளை, அஞ்சல் கட்டளைன்றது அது முந்தி பிரிண்டட், இவ்வளோ இவ்வளோ ரூபாய் கண்டு பிரிண்ட் பண்ணி இருக்கும், 25 ரூபா, 50 ரூபா, 100 ரூபான் இருந்தால் அதை வேண்டி தீர்த்து முந்தி பரிச்ச கட்டணங்களுக்கு இதில் தான் அனுப்புறது. மணியோட சில போஸ்டலோட தான் அனுப்ப வேணும், அதையும் சேர்த்து தான் அந்த அப்ளிகேஷன்ஸோடு சேர்த்து அனுப்புறது. இப்போ இதுகள் வந்து கைமாற தகாத கருவிகள். வங்கிகளால் வழங்கப்பட்ட நிலையான வாய்ப்பு பற்றி ஃபிக்ஸ் டிபாசிட் ரிசீட்ஸ், பேங்க்ஸ் இஷ்யூ பண்ணுற ஃபிக்ஸ் டிபாசிட் ரிசீட்ஸ் வந்து கைமாறத்தகாதது. மற்ற வாய்ப்பு சான்றிதழ், சர்டிஃபிகேட்டோ டிபாசிட் அது இப்போ இல்லை, இந்த வாய்ப்பு சர்டிஃபிகேட் டிபாசிட் இருந்தால் அதில் இப்போ எல்லாட்டியும் அது வந்து கைமாறத்தகாது என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற பங்கு சான்றிதழ், ஷேர் சர்டிஃபிகேட்ஸ், நாணய கடிதங்கள், லெட்டர் ஆஃப் கிரெடிட், அதுவும் கைமாறத்தகாது. கப்பல் பத்திரம், பில்ஸ் ஆஃப் லேடிங், கப்பல் பத்திரம் நீங்கள் வேறு அது வேறு சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு வரும், அங்கே அடுத்த பாட்டில் வரும் பண்ணி பில் வைக்கிறது. இப்போ கப்பலில் சாமான்களை ஏற்றேக்கு ஏற்றுமதி செய்கிற ஆள் வந்து ஷிப்பிங் ஏஜென்ட்டுக்கால கொடுத்து கப்பலில் சாமான்களை ஏற்றினோடனே கப்பல் கேப்டன் வந்து சைன் பண்ணி கொடுக்குற டாக்குமெண்ட் கப்பல் பத்திரம், பில் ஆஃப் லேடிங், அதாவது கப்பலில் சாமான ஏற்றியாச்சு. இதுவும் வந்து கைமாறத்தகாதுன்னு சொல்ல உதாரணத்துக்கு உருவி கருவி, கைமாறத்தகாத கருவி. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்குது ஐஓயு, அதுக்கு ஆங்கிலத்திலாம் சொல்லப்பட்டிருக்கு ஐஓயு, அதாவது நான் உங்களுக்கு தர வேணும் பல வேண்டும். இப்போ செலுத்தப்படாத கடனுக்காக ஒரு கையெழுத்திடப்பட்ட முறைசார அறிவித்தல், அப்போ இது வந்து ஐஓயு அண்டேக்கே சரிதான், நான் உங்களுக்கு தர வேணும் உண்டு, அதுவும் வந்து கைமாறத்தகாத ஒரு கருவி. இதை வேறையாலும் மாற்றி கொடுக்க இயலாது. கைமாறத்தகாத கருவிகளுக்கு உதாரணங்கள் என்னென்னு பார்த்து திருப்பி, பணக்கட்டளை, அஞ்சல் கட்டளை, அதாவது மணி ஓர்டர், போஸ்டல் ஓர்டர், வங்கிகளால் வழங்கப்படுற நிலையானவை பற்றிச்சீட்டு ஃபிக்ஸ் டிபாசிட் ரிசீட், சர்டிஃபிகேட் டிபாசிட் வாய்ப்பு சான்றிதழ், பங்கு சான்றிதழ் ஷேர் சர்டிஃபிகேட்ஸ், நாணய கடிதம் லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட், கப்பல் பத்திரம் பில்ஸ் ஆஃப் லீடிங், ஐஓயு என்ற டாக்குமெண்ட்ஸ் வந்து, அதாவது தமிழில் தான் தேடி பிடிச்சால் செலுத்தப்படாத கடனுக்கு ஒரு கையெழுத்திட்ட முரசாரா அறிவித்தரன்னு சொல்லி கிடக்குது. இந்த 8 டாக்குமெண்ட்ஸும் வந்து கைமாறத்தகாதது. கைமாறத்தக்கதுன்னு சொல்லி 7 டாக்குமெண்ட்ஸ் முதல் இதில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் நீங்க ஞாபகம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதுல அதுல அப்படி மல்டிபிள் சாய்ஸ்ல வந்தால் அதுல மார்க்ஸ் ஷோர் தானே. கைமாறத்தக்க கருவி திருப்பி பார்த்துட்டு போங்கம்மா. கைமாறத்தக்க அதாவது
நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாற்றுண்டியல்கள் காசோலைகள் வாக்குறுதி பத்திரங்கள் வங்கி உண்டியல்கள் பங்கு லாப பத்திரங்கள் காவிக்கான கடன் பத்திரங்கள் திரைசேரி உண்டியல்கள் இவ்வளவு கைமாற தக்க கருவிகள். கைமாற தகாத கருவிகளுக்கான உதாரணம் இந்த எட்டு: பணக்கட்டளை, அஞ்சல் கட்டளை, வங்கியால் வழங்கப்பட்ட நிலையான வாய்ப்பு பற்றிச்சீட்டு, வாய்ப்பு சான்றிதழ், பங்கு சான்றிதழ்கள், நாணய கடிதங்கள், கப்பல் பத்திரம், ஐஓயு செலுத்தப்படாத கடனுக்காக ஒரு கையெழுத்திடப்பட்ட முறைசாரா அறிவித்தல், அதாவது செலுத்த வேண்டிய கடனுக்காண்டே ஒரு ஒரு அறிவித்தல் ஒன்று கொடுக்கிறார். ஓகே, அடுத்தது கைமாறும் தன்மை மற்றும் மாற்றும் தன்மை, நெகோசியபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரபிலிட்டி. இந்த ரெண்டு சொல்லுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சரிதானே, இது ரெண்டு சொல்லுக்கும் உள்ள ஒரு கேள்விக்கலாம், கேள்விட்டு அது எவ்வளவு எழுதினா சரியா வரும். கைமாறும் தன்மை மற்றும் மாற்றும் தன்மை, நெகோசியபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரபிலிட்டி. கைமாறும் தன்மை மற்றும் மாற்றும் தன்மை என்ற சொற்கள் பெரும்பாலும் ஒத்த கருதாதான் கருதப்படுது. பாருங்க, ஒத்ததாத்தான் கருதப்படுது. ரெண்டும் ரெண்டும் ஒரே மீனிங் தானே மாதிரி தான் தெரியுது. கைமாறும் தன்மை மாற்றும் தன்மை ரெண்டும் ஒரே மீனிங் மாதிரி தான் தெரியுது. ஆனால் கைமாறத்தக்க அனைத்து கருவிகளும் மாற்றத்தக்கவை. இப்போ கைமாறத்தக்க கருவி அனைத்தும் மாற்றத்தக்கவை, ஆனால் மாற்றக்கூடிய அனைத்து கருவிகளும் கைமாறத்தக்கவை அல்ல. சரிதானே, கைமாறத்தக்க கருவிகள் எல்லாம் மாற்றத்தக்கவை, ஆனால் மாற்றக்கூடிய அனைத்தும் அனைத்து கருவிகளும் கைமாறத்தக்கவை அல்ல. மாற்றம் என்பது ஒரு கருவியின் உரித்தை கடக்கும் செயல்முறையுடன் தொடர்பட்டது என்றாலும், கைமாறத்தக்க என்பது பொதுவாக அனுப்பப்பட்ட கருவியின் உரித்தின் தரத்துடன் தொடர்பட்டது. இது சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. இதுல சொல்லி கவனமா கேள்வி கேட்ட மறுமொழி எழுதி கவனமா இருக்கணும். இப்ப இதுல மாற்றக்கூடிய அனைத்து கருவிகளும் கைமாறத்தக்கவை அல்ல. சரிதானே, அடுத்த இதுக்கு தொடர்ந்த உதாரணம் சொல்லுவேன். இப்ப மாற்றம், அதாவது டிரான்ஸ்பரபிலிட்டி, டிரான்ஸ்பரபிலிட்டி என்றது ஒரு கருவியின் உரித்தை கடக்கும் செயல்முறையுடன் தொடர்பட்டது. ஒரு ஆளின் டைட்டில், அதாவது டைட்டில மாற்ற போறோம், அதோடு சம்பந்தப்பட்டது என்றாலும், கைமாறத்தக்க என்பது பொதுவாக அனுப்பப்பட்ட கருவியின் உரித்தின் தரத்துடன் தொடர்பட்டது. தரம் என்றைக்கு அதன் குவாலிட்டி ஆஃப் டைட்டில், குவாலிட்டி ஆஃப் நெகோசியபிலிட்டி யூஷுவலி ரிலேட்ஸ் டு த குவாலிட்டி ஆஃப் த டைட்டில் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் தட் இஸ் பாஸ்ட். அந்த கொடுக்கப்பட்ட ஆவணத்தின் உரித்தின் தரத்துடன் தொடர்பட்டது. இந்த சின்ன ஒரு வித்தியாசம் இருக்க இருக்குது. இப்ப பார்த்தோம்னு சொன்னால், உதாரணத்துக்கு ரெண்டு பொருள் இருக்குது. ஒரு வாட்ச் ஒன்று இருக்குது, வாட்ச் வந்து அது எங்கேயோ துளைஞ்சு போச்சுது, அல்லது விழுந்துட்டு எங்கேயோ, அல்லது களவெடுத்துட்டார், அதை எடுத்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்கலாம். அது டிரான்ஸ்பர் அப்படி கொடுபடுது. இது வந்து கைமாறத்தக்க பொருள் உருத்து விநியோகத்தால் மட்டும் மாற்றப்படாது. இப்ப வந்து டெலிவரியால மணிக்கூட்டை என்ன கொடுத்து மாற்றல, அல்லது ஒரு ரேடியோ ஒரு உருத்து விநியோகத்தால மாற்றல. ஏனென்றா அதுக்கு ஒரு சீரியல் நம்பர் அங்க அடிச்சு அதுக்கு ஒரு உரிமையாளர் இருக்கிறார். அதுக்கு ஒரு உரிமையாளர் இருக்கேக்குள்ள அந்த கடிகாரத்தை வந்து அவர் இழந்தா அவர் வந்து அதை கூறலாம். உரிமையை கூறுறதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் இருக்குது. இல்ல போலீஸ்கிட்ட போய் நேர போட்டு தனக்கு கேட்கலாம் உரிமையை. கேட்டால் அத ஒரு ஆள் களவெடுத்த ஒரு ஆள்கிட்ட வேண்டி இருந்தாலும், ஒருவர் வாங்க காசு கொடுத்து பணம் கொடுத்து வேண்டி இருந்தாலும் அவர் அதை கொடுக்க வேண்டி வரும். வேண்டினவர் தன் பணத்தை இழக்கத்தான் வேண்டி வரும். அப்ப ஒரு கடிகாரத்தை இழந்தால் அசல் உரிமையாளர் உரிமையை கோரலாம். இது கைமாறத்தக்க பொருள் உரித்து விநியோகத்தால் மட்டும் மாற்றப்படாது. சரிதான், மறுபுறம் ஒரு வங்கி ஆவணம் ஒரு கைமாறத்தக்க கருவி. அது தொலைந்து போயிருந்தால் அல்லது திருடப்பட்டு அது நன்னம்பிக்கையுடனும் மதிப்புக்காகவும், குட் ஃபெய்த் அண்ட் ஃபோர் வேல்யூ. சரிதானே, குட் ஃபெய்த் அண்ட் ஃபோர் வேல்யூ எடுத்துக்கொள்ளும் நபரின் வசம் வந்து மாற்றக்காரன் உரித்தில் உள்ள குறைபாட்டை அறியாதவராக இருந்தால்
அவன் அல்லது அவள் வங்கி ஆவணத்தின் உண்மையான உரிமையாளராகுவதுடன் அதில் எந்த தொகையையும் அதனை தொலைத்தவருக்கு கிடைக்காது போகும். இப்ப இதுல ஒரு பேங்க் டாக்குமெண்ட் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கலாம், அது வந்து ஒரு ஆள் இருந்து களவெடுத்துட்டார், களவெடுத்து இன்னொரு ஆள் அதுக்கு அதை கொடுத்து சாமான் வேண்டார் கடையில், சாமான் வேண்டால் அந்த கடை சாமான் வித்த கடை உரிமையாளருக்கு வந்து அவருக்கு தெரியாது இவர் களவெடுத்தவர்னு சொல்லி, அப்படி தெரியாம இருக்கேக்க அதுக்கு பொருளை வித்து போட்டு அந்த செக்கை வேண்டி நேரா இருந்தார் பொருளை கொடுத்துட்டார் கொடுத்து வேண்டி இருந்தால் அவருக்கு நல்ல உறுதி தான் வருது கடைக்காரர் தான் இது சொல்லப்படுது. அப்படி கேட்கல இந்த இந்த சட்டத்தின்படி என்ன வருகிறது என்றால், ஒரு கைமாறத்தக்க கருவி அது தொலைந்து போயிருந்தால் அல்லது திருடப்பட்டு அதை நன்னம்பிக்கையுடனும் மதிப்புக்காகவும் எடுத்துக்கொள்ளின் நபரும் நபரின் வசம் வந்து மாற்றக்காரரின் உரித்தில் உள்ள குறைபாட்டை அறியாதவராக இருந்தால் அவன் அல்லது அவள் வங்கி ஆவணத்தின் உண்மையான உரிமையாளராகுவதுடன் அதில் எந்த தொகையும் அதனை தொலைத்தவருக்கு கிடைக்காது போகும். அதுக்கு ஒரு வழக்கு, ஒரு பழைய வழக்கு சொல்லப்படுது, மில வர்சஸ் ரேஸ் 1758. கடிகாரம் மற்றும் வங்கி ஆவணம் ரெண்டும் மாற்றத்தக்கவை, அது உங்களுக்கு ரெண்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இருந்தாலும் வங்கி ஆவணத்துக்கு மட்டுமே கைமாறத்தக்க தன்மையின் தரம் உள்ளது, இந்த குவாலிட்டி கடிகாரமோண்டாலும் அது கட்டாயம் அது கொடுக்கத்தான் போடும், இது பேங்க் டாக்குமெண்ட் அப்படி அல்ல. அதுதான் இதுல வந்து பாக்குற இன்னத்துல கைமாறும் தன்மை மற்றும் மருந்தன்மைக்குள்ள வித்தியாசம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மாற்றுண்டியல்கள், மாற்றுண்டியல் என்றது நவீன கைமாறத்தக்கருவியின் ஆரம்ப வகையாகும். இன்று சர்வதேச வர்த்தகத்தில் நிதியத்தில் மாற்றுண்டியல் பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் உள்நாட்டு வங்கியில் அதன் பயன்பாடு பொதுவானதாக இல்லை. என்றா பிரபலமான கைமாறத்தக்க கருவியாக வங்கியாளர்கள் என்று ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது காசோலை. இப்ப காசோலையும் வந்து ஒரு மாற்றுண்டியல் தான், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதுதான் இன்றைக்கு இப்ப நாங்கள் பிரபலமா பாவிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து வெளிநாட்டு வர்த்தகத்துல தான் ஃபாரின் ட்ரேட்ல தான் பாவிப்படுது, காசோலைகள் தான் இன்றைக்கு அதுவும் ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அது பாவிப்படுது. காசோலை என்றது அதுக்குரிய டெபினிஷன் வந்து ஒரு வங்கியாளர் மீது வரையப்பட்ட மாற்றுண்டியல் ஆகும், வங்கியாளர் மீது வரையப்பட்ட மாற்றுண்டியல் தான் செக். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரோன் அண்ட் பேங்க், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரோன் அண்ட் பேங்க் அதான் செக் சொல்றது. இப்ப நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் மாற்றுண்டியலின் வரவிலக்கணம் டெபினிஷன் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் முந்தி படிச்சிருந்தாலும் இதுல வந்து சட்ட இலக்கணத்தோட போக வேண்டி இருக்கிறபடியா கொஞ்சம் குழப்பம் மாதிரி இருக்கலாம், ஆனா கொஞ்சம் அதை சிம்பிளா சிம்பிள் பண்ணி தந்து கிடக்குது, அதை பார்த்து கொண்டு போவோம். கட்டளை சட்டத்தின், அதாவது கட்டளை சட்டம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஓர்டினன்ஸ், கட்டளை சட்டத்தின் மூன்றாவது பிரிவின் படி என்ன வருகிறது என்றால், ஒரு மாட்டுண்டியல் என்பது ஒரு நிபந்தனையற்ற எழுத்திலான உத்தரவாதமாகும். சரிதானே, ஒரு மாட்டுண்டியல் என்பது ஒரு நிபந்தனையற்ற எழுத்திலான உத்தரவாதமாகும். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அன் அன்கண்டிஷனல் ஓர்டர் இன் ரைட்டிங், ஆமா முடியல சரிதானே, அன்கண்டிஷனல் ஓர்டர் இன் ரைட்டிங், அதாவது நிபந்தனையற்ற எழுத்திலான உத்தரவாகும். இது ஒரு நபரால் இன்னொருவருக்கு முகவரியிடப்பட்டு, இது ஒரு நபரால் இன்னொருவருக்கு முகவரியிடப்பட்டு முகவரியிடப்பட்டு அதை கொடுக்கும் நபரால் கையெழுத்திடப்பட்டு, அதை யார் கொடுக்கிறார், அவரால் கையெழுத்திடப்பட்டு, கமா போட்டு போட்டு பிரேக் பண்ணி வருது, அதை கொடுக்கும் நபரால் கையெழுத்திடப்பட்டு
signed by the person giving it. Signed by the person giving it. தேவைக்கேற்ப பணம் செலுத்த வேண்டிய நபருக்கு கேள்வியின் போது செலுத்த. தேவைக்கேற்ப பணம் செலுத்த வேண்டிய நபருக்கு கேள்வியின் போது செலுத்த. டிமாண்ட், கேள்வியின், கேள்வி என்ற டிமாண்ட், கேள்வியின் போது செலுத்த சொல்லப்பட்டிருக்குது. சரியா? The person to whom it is addressed to pay on demand. The person to whom it is addressed to pay on demand. தேவைக்கேற்ப பணம் செலுத்த வேண்டிய நபருக்கு கேள்வியின் போது செலுத்த. அல்லது ஒரு நிலையான அல்லது தீர்மானிக்கப்படக்கூடிய எதிர்கால நேரத்தில், அல்லது நிலையான அல்லது தீர்மானிக்கப்படக்கூடிய எதிர்காலத்தில், ஒரு ஃபிக்ஸ்ட் ஓ டிட்டர்மினபிள் ஃபியூச்சர் டைம், ஒரு ஃபிக்ஸ்ட் ஓ டிட்டர்மினபிள் ஃபியூச்சர் டைம், அதாவது நிலையான அல்லது தீர்மானிக்க எதிர்காலத்தில், எதிர்காலத்து நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பணம் அவருக்கு அல்லது குறித்துரைக்கப்பட்ட நபரின் கட்டளைப்படி, சரிதானே, ஒரு குறிப்பிடப்பட்ட பணம் அவருக்கு கொண்டு வாரவருக்கு அல்லது குறித்துரைக்கப்பட்ட நபரின் கட்டளைப்படி அவருக்கு கொண்டு வருவதற்கு செலுத்தப்பட வேண்டியது ஆகும். குறிக்கப்பட்ட பணம் சம் சர்டன் மணி டு or to the order of a specified person or to a bearer. குறிக்கப்பட்ட ஒருவருக்கு, சரிதானே, அவருக்கு, கொண்டு வந்தவருக்கு அல்லது குறிக்கப்பட்ட நபருக்கு அல்லது கொண்டு வருவருக்கு கொடுக்கப்படும். அப்போ மாட்டுண்டியல் இதுன்ற டெபினிஷன் கொஞ்சம் அந்த முறிச்சு 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 பார்த்தீங்கன்னா ஞாபகமாக நிற்கும். ஒரே அடியாக பாடமாக்க போனால் ஞாபகம் நிற்காது. என்ன சிம்பிளான விஷயம் அது, அதிண்ட விளக்க சச்சமயம் இல்லை கேள்வியாக கேட்டால் மாட்டுண்டியல் சொல்லிட்டு பல விளக்கத்தை குறிப்பிடுகன்னு சொல்லி கேட்டால் இதே எழுதவான். அப்போ ஒரு மாட்டுண்டியல் என்பது ஒரு நிபந்தனையற்ற எழுத்திலான உத்தரவாதமாகும். அந்த இதுக்கு வர விடயங்களை ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்னா அப்புறம் உங்களை சொல்லி நீங்கள் எழுதி கொள்ளலாம். நிபந்தனையற்ற உண்டு, அன்கண்டிஷனல் இன் ரைட்டிங், நிபந்தனையற்ற ஒரு எழுத்திலான உத்தரவாதமாகும், உத்தரவாகும். இது ஒரு நபரால் இன்னொருவருக்கு முகவரியிடப்பட்டு, சில ஒரு ஆள் எழுதப்பட்டு இன்னொரு ஆளுக்கு அட்ரஸ் டு என்ற பர்சன், அதை கொடுக்கும் நபரால் கையெழுத்திடப்பட்டு, சில அதை கொடுக்குற ஆளால் சைன் பை சைன். தேவைக்கேற்ப பணம் செலுத்த வேண்டிய நபருக்கு கேள்வியின் போது செலுத்த. யாருக்கு செலுத்த வேணுமோ அவர் கேட்க, அவர் டிமாண்ட் அட் த டைம் ஆஃப் டிமாண்ட், அல்லது ஒரு நிலையான அல்லது தீர்மானிக்கப்படக்கூடிய எதிர்கால நேரத்தில் அவர் கேட்க கொடுக்கணும், அல்லது ஒரு நிலையான ஒரு ஃபிக்ஸ்ட் ஒரு ஒரு ஃபியூச்சர்ல ஒரு ஃபிக்ஸ் ஒரு ஃபிக்ஸ் ஒரு டேட் உண்டு, அல்லது தீர்மானிக்கக்கூடிய ஒரு எதிர்கால நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பணம் அவருக்கு, அதாவது கொண்டு வந்தவருக்கு அல்லது அவர் குறித்துரைக்கப்பட்ட நபரின் கட்டளைப்படி, அதாவது அவர் குறிப்பிட்டு உடவன்ற ஆளுக்கு அல்லது கொண்டு வாரவர் வேறருக்கு செலுத்தப்பட வேண்டியதாக. இதுதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கையெழுத்திடப்பட்டு, கையெழுத்து எழுதி, தொகை ஒன்று எழுதி கொடுக்கப்படுறவரால சைன் பண்ணி ஒரு ஆளுக்கு குறுக்க சொல்லி எழுதி கொடுக்கறது தான் டாக்குமெண்ட். சிம்பிளாக விளங்க தானே, அதை வந்து கொஞ்சம் லீகல் வேர்ட்ஸை வந்து சேர்த்து சொல்றது தான், அதாவது ஒரு எதிர்காலத்தில் கொடுபடக்கூடியது. ரெண்டாவது இந்த மாற்றுடைய கடலச்சட்டத்தில் மூன்றாவது பிரிவின் படி வர விளக்கணம் சொல்லப்படுது. ரெண்டாவது, இந்த நிபந்தனைகளுக்கு இணங்காத ஒரு கருவி, அதாவது இந்த நிபந்தனை சொல்லப்படும் நிபந்தனைகளுக்கு இணங்காத ஒரு கருவி, அல்லது பணம் செலுத்துவதோடு கூடுதலாக எந்த ஒரு செயலையும் உத்தரவிடும் கருவி மாட்டுண்டியல் அல்ல. இப்ப இந்த மேல சொல்லப்பட்ட இந்த டெபினிஷனுக்குள்ள வராத ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட், அல்லது பணம் செலுத்துவதோடு கூடுதலாக எந்த ஒரு செயலையும் செய்ய உத்தரவுற கருவி, அதாவது இந்த பணம் தான் கொடுக்குறேன் இதோட இன்னொரு வேலை செய்யணும் அல்ல, அப்படி இன்னொரு கண்டிஷன் உண்ட போடுறது, அப்படி ஒன்று போட்டா அது மாட்டுண்டியல் என்றதுக்கு வராது சொல்லப்படுது. மூன்றாவது, ஒரு குறிப்பிட்ட நிதியிலிருந்து பணம் செலுத்துவதற்கான உத்தரவு இந்த பிரிவின் அர்த்தத்துக்குள் நிபந்தனையற்றதல்ல, அன்கண்டிஷனல் என்று சொல்ல மாட்டோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட இன்னொரு நிதியில இருந்து பணம் செலுத்துவதற்கான உத்தரவு இந்த பிரிவுக்குள்ள வராதுன்னு சொல்லப்படுகிறது. ஆயினும் ஒரு தகுதியற்ற உத்தரவு அதனுடன் இணைந்து செலுத்துவதற்கு, ஏ, ஒரு குறிப்பிட்ட நிதியிலிருந்து வரையப்பட்டவர் தானே மீளப்பெற வேண்டும் என குறியிட்டு, அல்லது ஒரு குறிப்பிட்ட கணக்கு அந்த தொகையுடன் பற்றி வைக்க வேண்டும், அல்லது மாட்டுண்டியலை தோற்றுவிக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனை கூற்று
என்று சொன்னா அது நிபந்தனையற்றது அன்கண்டிஷனல் சொல்லப்படுது. நாலாவது, ஒரு மாட்டுண்டியல் பின்வரும் காரணங்களால் செல்லுபடியற்றதாகாது. அதாவது ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கீழே சொல்லப்படுற காரணங்களால செல்லுபடியற்றதாகாது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது பார்த்து கேள்வி கிடந்தது, செல்லுபடியற்றதாகாது. சரிதானே, செல்லுபடியற்றதாகாது என்றதுக்கு அது என்ன சொல்றது, சரியா ஞாபகம் கொள்ள வேண்டிய சொல்லு வந்து பில் இஸ் நாட் இன்வலிட் பை ரீசன், செல்லுபடியற்றதாகாது. ஒன்று, தேதி இடப்படையில் என்றதுக்காண்டி அது செல்லுபடியற்றதாகாது. இரண்டாவது, கொடுக்கப்பட்ட மதிப்பை குறிப்பிடவில்லை அல்லது எந்த ஒரு மதிப்பும் கொடுபடவில்லை. மூன்று, சி, அது வரையப்பட்ட இடத்தையோ அல்லது செலுத்த வேண்டிய இடத்தையோ அது குறிப்பிடவில்லை. அப்படி இல்லைன்னு சொன்னாலும் அது இந்த மூன்று, அதாவது அது இடப்படையில்லை, கொடுக்கப்பட்ட மதிப்பை குறிப்பிடவில்லை அல்லது எந்த ஒரு மதிப்பும் கொடுப்படவில்லை அல்லது அது வரையப்பட்ட இடத்தையோ செலுத்த வேண்டிய இடத்தையோ குறிப்பிடவில்லை என்றதுக்காண்டி அது செல்லுபடியற்றதாகாது என்று கொள்ள முடியாது. வந்து சொல்லப்பட்டிருக்கு என்னத்துக்கல, மாற்றுண்டிய வர விளக்கணத்தின் கடலட்சத்தின் பிரிவின் மூன்றின்படி சொல்லப்பட்ட மூன்று விடயங்கள். ரைட், இது கொஞ்சம் குழப்பமானது, இதை கொஞ்சம் ஆறுதல திருப்பி பாத்தீங்கன்னா விளங்கும். ரைட், வரைவிலக்கண விளக்கம், வரைவிலக்கணம் தான் கொஞ்சம் குழப்பம், அதுக்கு அங்கால பிரச்சனைகள் இல்லை. உண்டு லீகல் அவரைக்கு லீகல் பக்கத்தை தானே பார்க்க வேண்டி இருக்குது, விரும்பியோ விரும்ப இல்லாட்டியோ பார்க்கத்தான் முடிஞ்சிடா, கேள்விக்கு செட் பண்றாக்கள் அத்தனை பார்த்து போடுவோம். ரைட், வரைவிலக்கண விளக்கம், நிபந்தனையற்ற கட்டளை, அன்கண்டிஷனல் ஓர்டர். ஒரு கட்டளை இருக்க வேண்டும், அது ஒரு இயல்பான கட்டளை. அதாவது பணம் செலுத்துங்கள் அல்லது தயவு செய்து செலுத்துங்கள், வேறு எந்த நிபந்தனையும் இருக்கக்கூடாது. ஒரு கட்டளை, அதாவது ஓர்டர், ஓர்டர் சுட் பி தேர், ஒரு கட்டளை இருக்கணும், அது ஒரு இயல்பான கட்டளையா இருக்க வேண்டும். சரிதானே, there must be an order, that is something in the nature of a command. அது ஒரு வகையில கட்டளை, ஒரு இதா இருக்கணும். such as pay or please pay, there should be no other conditions. அப்ப ஒரு கட்டளையா இருக்கிறது இயல்பான கட்டளை, நோமலா இருக்கிற கட்டளை, அது பணம் செலுத்துங்கள் அல்ல தயவு செய்து படுத்துங்கள், வேறு எந்த கட்டளையும் இருக்கக்கூடாது, நிபந்தனையற்ற கட்டளை. நாங்க பார்த்தோம் இந்த மேலே சொல்லப்பட்ட டெபிஷனுக்குள்ள விளக்கங்கள், வேற இது ஒரு சொல்லுக்குள்ள விளக்கம், எழுத்துப்பூர்வமாக இன் ரைட்டிங் வந்தது இனிமேல் வாசல அந்த அதுக்குள்ள விளக்கங்கள், கருவி முழுவதும் எழுத்துப்பூர்வமாக இருக்கணும், எழுதி இருக்கணும், எப்படி இருக்கணும், எழுத்திலண்ட வார்த்தைக்கு உள்ள டெபினிஷன் வந்து ஒன்றில் டைப் பண்ணி இருக்கணும், தட்டத்தில் இருக்கணும், அல்லது பிரிண்டட் அச்சிடப்பட்டதா இருக்கணும், அல்லது எழுதப்பட்டதா இருக்கணும், கையால பீனியால எழுதப்பட்டதா இருக்க வேணும். கருவி முழுவதும் எழுத்துபூர்வமாக இருக்கணும், எழுத்தில் என்ற வார்த்தையில் தட்டச்சு செய்யப்பட்டது அல்லது அச்சிடப்பட்ட அல்லது எழுதப்பட்டது அடங்கும். அடுத்தது, அதை கொடுக்கும் நபரால் கையொப்பமிட்டது விடப்பட்டது என்று, சைன் பை த பர்சன் கிவிங் இட் என்று எழுத்தில் என்று இது வந்து கையொப்பம் விடப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கு. அப்ப கையொப்பம் விடுறது யாரு வந்து கையொப்பம் விடுறதுக்கு இதுல விளக்கம் சொல்லப்படுது, கொடுக்கும் நபரால கையொப்பம் விடப்பட்டது. அதன் பொருள், வரைபவர், அதாவது உண்டியல வரைபவர் ட்ரோவர், அல்லது அவரால் முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் கையொப்பம் விடப்பட வேண்டும். சரிதானே, அந்த உண்டியல வரைபவர் அல்லது அவரால் அனுமதி அளிக்கப்பட்ட ஒருவர் வந்து கையொப்பம் விடப்பட வேண்டும். சரிதானே, இதுக்கு ஒரு இலங்கையில் நடந்த வழக்கு சொல்லப்பட்டிருக்கு, மெய்யப்பன் வேர்சஸ் மஞ்சநாயக்க 1961 ஒரு வழக்கு உண்டியல்ல வந்து மாற்றுண்டியில வந்து சொல்லப்பட்டிருக்கு. கொடுக்கும் நபர் அவர் அல்லது அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்டதா, பவர் வெட்டணி கொடுத்துருப்போம் அப்படி இருக்குதுன்னு, அதிகாரம் அளிக்கப்பட்டதான் கையொப்பம் வேண்டும். இப்ப இந்த கையொப்பத்துல கையொப்பத்தினை மீள அச்சிடுதல் முறையான கையொப்பம் இல்லை அல்ல என உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கையில, உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கேன். அந்த கையொப்பம் வந்து ப்ரீ பிரிண்டட் சிக்னேச்சர் வந்து அல்லது ப்ரீ பிரிண்டட் சிக்னேச்சர் செல்லாதுன்னு சொல்லி இதை சொல்லப்படுது, ரீபிரிண்டிங், ஒரு கையொப்ப எடுத்து அதை திரும்ப அச்சிடுறது முறையான கையொப்பம் இல்லை என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கு. வரைந்தவரால் ஒரு உண்டியலில் கையொப்பம் இடாத போது அவரது அதிகாரமின்றி அவரது கையொப்பம் மோசடியாக இடப்படின் அது மோசடியாகும், மோசடி செய்யப்பட்ட காசோலைகள் மாட்டுண்டியல் ஆகாது. அதுக்கு ஒரு வழக்கு இந்த கொஸ்டர்ஸ் பிரிமியம் பொட்ரி பிரைவேட் லிமிடெட் வர்சஸ் பேங்க் ஆஃப் அடலிடி
1981 தான் கிட்டடியில் உள்ள வழக்கு. ஒரு 39 கிட்டல வந்த வழக்கு. வரைந்தவரால் ஒரு உண்டியலில் கையொப்பம் இடாத போது அவரது அதிகாரமின்றி அவரது கையொப்பம் மோசடியாக இடப்படின் அது மோசடியாகும். இட்ஸ் அ ஃப்ராட். மோசடி செய்யப்பட்ட காசோலைகள் மாற்றுண்டில் ஆகாது. இது வந்து அடிக்கடி நல்ல இப்பவும் நடக்குது. சில நேரம் கையெழுத்தம் இல்லாத வீட்டில் இருந்தால் அவன் செக் எடுத்து வேற யாரும் கையெழுத்து அவர் மாதிரி வச்சு போட்டு கொண்டு வந்து கொடுத்து காசெடுத்தால் அது வந்து மாற்றுண்டியல் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்ற இதுக்குள்ள வராது. என்னண்டா அந்த கையெழுத்து உண்மையிலே அந்த வரைந்தவர் உண்மையாக வரையில்லையே, அந்த உரிமையாளர் அவர் வரையில்லை, வேற யாரும் மோசடி. அப்ப மோசடி தான் நடந்திருக்கு. அது வந்து இந்த சட்டத்தின்படி மாற்றுண்டி கட்ட சட்டத்தின்படி அது மோசடி செய்யப்பட்ட காசோலைகள் மாற்றுண்டியல் ஆகாது என்பதுக்கு ஒரு வழக்கம் இருக்குது. அடுத்தது இந்த வரவிலக்கணம் அதுல வேற சுவர சொல்லுக்கும். வரையப்பட்டவரிடம் கேள்வியின் போது செலுத்துமாறு கேட்டல். வரைய அதாவது காசோலை வரைஞ்சவரிடம் கேள்வி, வரையப்பட்டவரிடம் அதாவது மாற்றுண்டியல்ல காசோலை இல்லை, மாற்றுண்டியல்ல வந்து வரைபவர் வேற வரையப்பட்டவர் இன்னொரு பெற்ற பேர்ல வரைகிறது, அவர்கிட்ட போத்தான் இவர் கொடுக்க வேணும் சமர்ப்பிக்க வேணும். அப்ப ரிக்யூரிங் த ட்ரோயி டு பே ஆன் டிமாண்ட், அவர்கிட்ட போய் கேட்க சொல்லி கேட்கறது இதுதானே ட்ரோயி. ரிக்யூரிங் த ட்ரோயி டு பே, இதுல உங்களுக்கு இந்த சிலபஸ் எல்லாம் இருக்குது. இதுல இந்த மாற்றுண்டியல்ல சம்பந்தப்படுற கட்சிதாரர் பார்ட்டிஸ், அப்ப பார்ட்டிஸ்ல இருக்குது, ட்ரோவர் இருக்கு, ட்ரோயி இருக்குது, சரிதானே, பே இதுல இருக்கு தானே. அப்ப இதுகளை தெரிஞ்ச ஒரு மேவையின் பற்றி இன்னும் பின்னகம் வருகிறது, இதுல நீங்க பாத்துக்கொள்ளுங்க. இப்ப இதுல வந்து வரையப்பட்டவரிடம் கேள்வியின் போது செலுத்துமாறு கேட்டல் அமையில சொல்லப்பட்ட டெபினிஷன். இதன் பொருள் கேட்கப்படும் போது அல்லது கோரும் போது பணம் செலுத்துங்கள். கேட்கப்படும் போது அல்லது கோரும் போது பணம் செலுத்துங்கள், கோரிக்கை டிமாண்ட். மாற்றுண்டியல் கட்டளைச்சட்டம் பிரிவு 19-ன்படி கேள்வியின் ஒரு உண்டியல் கேள்வியின் போது செலுத்தப்பட வேண்டும். இப்ப இந்த சட்டம் பிரிவு 19-ன்படி ஒரு உண்டியல் வந்து ஒரு பில் கேள்வியின் போது டிமாண்ட் வந்து செலுத்தப்பட வேண்டும். ஏ ஒரு வெளிப்படையாக கோரிக்கையின் போது அல்லது பார்வையிட்டவுடன் அல்லது சமர்ப்பணம் செய்தவுடன் கொடுப்பனவு செய்யப்படலாம். வெளிப்படையாக எக்ஸ்பிரஸ் சரிதானே டிமாண்ட், எக்ஸ்பிரஸ் டிமாண்ட் அல்லது சைட் எக்ஸ்பிரஸ் ஓ பேபிள் ஆன் டிமாண்ட் ஓ அட் சைட் வெளிப்படையாக அல்லது சமர்ப்பணம் செய்யக்க கொடுப்பனவு செய்யப்படலாம். அல்லது இதில் பணம் செலுத்துவதற்கான நேரம் வெளிப்படுத்தப்படாத போது